ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சனில் வந்து மேஜிக் கார்னர் ஃபிட் பண்ண போகிறோம். அதோடய ட்ரே தான் இது, அதோடய ஃபிட்டிங்ஸ்லாம் இது தான். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்கு, இது வந்து சாஃப்ட் க்ளோசர். இது ரெண்டும் வந்து சைடில் வர கிளிப்பு. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்கோட கிளிப் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த கிளிப்பை வந்து அதுலேயே ஓட்டை கொடுத்துருப்பாங்க. இந்த ஓட்டைக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு செட் பண்ண வேண்டியது தான். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சென்டராக வச்சு செட் பண்ணணும். அப்போ தான் நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இருக்கும், அதில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சைடில் வர ஸ்டாண்டு, அதில் தான் இது லாக் ஆகிருக்கும். அப்படி அது வந்து இந்த கார்னரில் ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இதை வச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நம்ம எவ்வளோ உயரம் தேவையோ அந்த அவ்வளோ உயரம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் க்ளோசர் வச்சிடுறேன். அப்போ வந்து போய் டப்புன்னு இடிக்காமல் ஸ்மூத்தாக போகும். பாருங்கள், அதில் லாக் ஆகி உட்கார அளவுக்கு ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சோம்னா அதுவே லாக் ஆகிரும். அதுக்கு மேலே அந்த ஸ்க்ரூஸ் வச்சு டைட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட்டாக கொடுத்துருப்பாங்க. அது அதுக்கு தேவையான ஸ்க்ரூ வந்து அந்த பாக்ஸ்லேயே வந்துடும். அதை நம்ம எந்தெந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ண போகிறோமோ அது கரெக்டாக சேரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு ஃபிட் பண்ண வேண்டியது தான். நாலு ஸ்க்ரூ இருக்கும், நாலையும் போட்டாச்சு. இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஸ்க்ரூ கூட விட்டுறக்கூடாது. எல்லா ஸ்க்ரூவுமே அதுக்குரிய ஸ்க்ரூ அந்த இடத்துல ஃபிட் பண்ணால் தான் கரெக்டாக செட்டிங் ஆகும். அடுத்து கீழே வர ஸ்டாண்டு, அதுலேயும் சாஃப்ட் க்ளோஸ் பாட்டிக்கிறேன். அதை கீழே வச்சு செட் பண்ணிக்கலாம். மேலே நம்ம கீழே இறக்கி செட் பண்ணுறோன்னா அதே மாதிரி வந்து அட்ஜஸ்டபிள் கீழே வந்து இறக்கி தான் செட் பண்ணணும். இந்த சைடு மேலேயும் உள்ள வரத்தில் வந்து கீழேயும் மாற்றி வைக்கக்கூடாது. ரெண்டு இடத்துலையும் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே நேரத்தில் தான் வைக்கணும். இந்த ஸ்க்ரூஸ்லாம் வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரே தான், அது உள்ளே ரெண்டு வச்சுருக்குறோம். அதுலேயும் இதையும் வந்து அந்த ட்ரே கடையில் இருக்கிற புஷ் வந்து இதில் லாக் பண்ணணும். பாருங்கள், இதுதான் அந்த ரெண்டு புஷ்ஷும். நம்ம வைக்கிற மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருந்ததுன்னா இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நம்ம வச்ச மெஷர்மெண்ட்டு தப்பாக இருந்ததுன்னா இது கரெக்டாக உள்ளே போகாது. அதில் கரெக்டாக வச்சு லாக் பண்ணிடணும். லாக் ஆகிடுச்சு. பாருங்கள், இது லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ வந்து ஃப்ரீயாக போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹைட்ராலிக் வைக்கணும். இப்போ ஏற்கனவே ஹைட்ராலிக் செட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் வச்சு லாக் பண்ணிட்டோம்னா இந்த சாஃப்டாக போய் க்ளோஸ் ஆகும். இதை வந்து ஃபஸ்ட்லேயே கூட ஹைட்ராலிக் செட் பண்ணிடலாம். பாருங்கள், இதுதான் வந்து ஃப்ரேமோட சிஸ்டமே. ஹைட்ராலிக் போட்டுறோம், பாருங்கள் போயிட்டு வந்துடும். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில தான் இப்போ நம்ம இந்த ட்ரேவை ஃபிட் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த ரெண்டு கேப்லையும் வச்சு செட் பண்ணிட வேண்டியது தான். பாருங்க, வச்சு ஒரு அமுக்கு அமுக்கணும்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் பேஸ்கெட் வந்து வைக்கிறதுக்காக நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்கோம். அதே அளவு வைக்கணும், மினிமம் வந்து 1.5 அடி இருக்கணும், அப்போ தான் இதை வைக்க முடியும். பாருங்கள், எல்லாம் நீட்டாக சூப்பராக வந்துருச்சு. அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜு வந்துடும். ஃப்ரிட்ஜுக்கு சைடில் வந்து ரோலிங் ஷட்டர் வந்துடும். இது வந்து ஆயில் ஃபுல்லட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேண்டம் பாக்ஸ் ட்ராவரு. இந்த கார்னர் வந்து திறந்துட்டோம்னா மேஜிக் கார்னர்
க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே ஃபுல்லாகவே வந்து லாஃப்ட்டு அகலிக் சீட் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து கிளீனிங் ஒர்க் பண்ணணும். இதெல்லாமே முடிச்சதுமே உங்களுக்கு நான் தெளிவான வீடியோ போடுறேன். அது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.